வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் புரோனே. சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோல மலேசியாவில் எங்களோட ரெண்டாவது நாள் ட்ரிப்பை தான் பார்க்க போறோம். காலையில சீக்கிரமா எழுப்பி விட்டு கிளம்புடான்னு சொன்னா என் பையன் போன் எடுத்து வச்சு எதையோ பார்த்துட்டு இருந்தான். என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா எங்க ஃபேமிலி போட்டோ, நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப எடுத்த ஃபேமிலி போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருந்தான். உண்மையிலேயே இவன் பாசக்காரன் தான். சரிப்பா சரி, உன் பாசத்தை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அணைக்கட்டி தடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளப்பி கீழே கூட்டிட்டு போனோம். நாங்க தங்கி இருந்த இடம் இந்த பில்டிங்ல செகண்ட் ஃபுளோர்ல இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்டே கொஞ்சம் லேட்டா கிளம்பி போயிட்டோம். அதுவும் இல்லாம எங்க லோக்கல்ல அறுவடை திருவிழா ஒண்ணு நடந்துட்டு இருக்கனால எல்லா இடத்துலயும் டிராபிக்கா இருக்கிறதுனால செகண்ட் டே நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். நாங்க ஸ்டே பண்ணிருக்க இடத்துல இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தா ரெண்டு மூணு கடை இருந்துச்சு. ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு நாள் சாப்பிடுவோமே. இன்னைக்கு இந்த கடையில வந்து உட்காந்துட்டோம். இந்த நாட்டோட உணவு வகைகள்லாம் நிறைய இருந்தது. நான் அதெல்லாம் விட்டுட்டு தோசை ஆர்டர் பண்ணேன். நாங்க இப்ப சாப்பிட வந்திருக்கோம். சொல்லு, சாப்பிட வந்திருக்கோம். என்ன சாப்பிட போறீங்க சொல்லுங்க. என்ன சாப்பிட போறீங்க? என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? தோசை ஆர்டர் பண்ணிருக்கோம். உனக்கு என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க சொல்லு. உனக்கு மயில ஆர்டர் பண்ணிருக்கீங்க. என் பையன் கூட தெளிவா இந்த பரோட்டாக்குள்ள முட்டையை ஒழிச்சு வச்சு கொடுப்பாங்கல்ல ரொட்டி தெலூர், அதை ஆர்டர் பண்ணிருந்தான். நான் தான் மக்கு மாதிரி தோசை ஆர்டர் பண்ணிருந்தேன். அது பார்த்தா கருகி போய் வந்துருந்துச்சு. பி ஏ ரோமன் பென்யூஆர் ரோம் அப்படின்னு சொல்லிதான் என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தோசை ஆர்டர் பண்ணது என் தப்புதான். அந்த கரிஞ்சு போன ரப்பர் தோசைய எவ்வளவோ ட்ரை பண்ண சாப்பிடணும்னு ஆனா முடியல. சார், வந்த இடத்துல இப்படி நம்மள பட்னி போட்டாங்களே. சரி, என்ன பண்றது, போற இடத்துல எதையாவது உஷார் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நாங்க போக போற இடம் சொல்ல மாட்டேன், நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த இடத்துக்கு போறதுக்காக ஷார்ட்கட்ல ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம். எங்கதாண்டா போயிட்டு இருக்கீங்க? ஃபுட்பால் கிரவுண்டு கடை தெருன்னு போயிட்டே இருக்கீங்க நடந்து நடந்து அப்படின்னு நினைப்பீங்களே. பொறுமை பொறுமை, எங்க கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா இங்க என்னெல்லாம் வாங்கி சாப்பிடலான்னு நான் பாத்துட்டு இருக்கேன். காலங்காத்தாலே அந்த ரப்பர் தோசையை போட்டு நம்மளதான் பட்னி போட்டாங்களே. பரவாயில்ல பரவாயில்ல, ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்கு, அதுல சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைச்சிருவோம் நமக்கு. இந்த முன்னால நடந்து போயிட்டு இருக்காங்களே எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் இந்த நாட்டு சாப்பாடை சாப்பிட்டாங்க. நான் தான் இங்கே வந்து சாம்பார் இட்லி தோசைன்னு சொல்லிட்டு பட்னியா கிடக்குறது. சரி, இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு சொல்லிடுறேன். நேத்து அருவி காடு மலைன்னு சுத்திட்டு இருந்தோமா, இன்னைக்கு ஒரு ஐலாண்டுக்கு போறோம், அதாவது ஒரு தீவுக்கு போறோம். போகும்போது என் பையன் தெளிவா தீவோட கடற்கரையில விளையாடுறதுக்கு அந்த பீச் டாய் எல்லாம் வாங்கிக்கிட்டான். ஒரு நாலஞ்சு தனித்தனி தீவுகள் இருக்கு, அதுக்கு எல்லா இடத்துக்குமே இங்க இருந்துதான் நம்மள போட்ல பிக்கப் பண்ணி கொண்டு போய் அந்த தீவுல விட்டுட்டு வருவாங்க. அதுக்காக தீவுக்கும் மெயின்லாண்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது. அங்க போனதுக்கு அப்புறம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அடிக்கடி போட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். நம்ம விருப்பப்பட்டா எப்ப வேணா மெயின்லாண்டுக்கு வந்துடலாம். இப்ப தெரியுதா, அங்க போறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கப்பா, ரெண்டு பேரும் ஹாய் சொல்லுங்க. சனா, ட்ரிப் கிளம்பிட்டீங்க? போட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அங்க ஒருத்தர் கண்ணாடி வாங்கலையோ கண்ணாடின்னு கூவிட்டு இருந்தாரு. அவர் ஒரு கண்ணாடி 50 ரிங்கிட்டுன்னு சொல்ல, நம்ம கேங்கு தம்பி இங்க வாங்க, அந்த 50 ரிங்கிட்ட அப்படியே லாக் பண்ணிக்கோங்க, ஆனா அதுக்கு ரெண்டு கண்ணாடி தந்துடணும்னு பேரத்தை ஸ்டார்ட் பண்ணி கடைசியா ஒரு கண்ணாடி 30 ரிங்கிட்டுன்னு ரெண்டு கண்ணாடியை வாங்கி வியாபாரத்தை முடிச்சு வச்சாங்க. அட, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கடானு என் பையன் பீச் டாயோட போட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனை அப்படியே கூப்பிட்டு, தம்பி இங்க வாடா, நம்ம போட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம், வீடியோ எடுப்போம்னு சொல்லி, நீ இங்கே நிக்கிற, டேடி உன்னைய பத்திரமா பாத்துப்பாங்க, அம்மா இந்தா வந்துடுறேன்னு அப்படியே நழுவிட்டேன். நம்ம போக போறதா ஐலாண்டு. அங்க சாப்பிடறதுக்கு சோறு தண்ணி ஏதாவது கிடைக்குமான்னு தெரியலையே. ஒரு ஜூஸ் வேணா வாங்கிப்போம். ஒரு கடையில ஃப்ரெஷ்ஷா மேங்கோ ஜூஸ் போட்டு தரப்படும்னு போர்டு போட்டிருந்தாங்க. அதுல ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்தேன். ஜூஸ் நல்லா இருக்கே, போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஆளுக்கு ஒண்ணு வாங்குவோம்னு நினைச்சிட்டு நாங்க போனா எல்லாரும் லைஃப் வெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு போட்ல ஏற ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் மிஸ் நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க போலயே. நானும் வந்து அவசரமா என்னோட லைஃப் வெஸ்ட மாட்டிக்கிட்டு போட்ல ஏற போறேன். போ
பாத்தீங்க ஏறி ஏறி மேல சாப்பிட போறமா இல்ல கடலுக்கு போறமா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜூஸ் வாங்க போகும்போது ஏதாவது கிடைச்சா வாங்கி வைங்க, ஐலாண்ட்குள்ள போய் சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்குதா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதனால ஒரு பார்சல் பிரியாணி வாங்கியிருக்காங்களாம். அததான் சொல்றாங்க, நான் தான் வாங்க சொன்னேன். நமக்காக இல்லைனாலும் நம்ம மூணு குழந்தைங்களோட போயிட்டு இருக்கோம், அவங்க திடீர்னு பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதனால எதையாவது வாங்கி வச்சுக்கிறது நல்லது தானே. போட் இப்ப கிளம்பி போய்கிட்டு இருக்கு. அந்த போட்ல நம்ம கூட வேற நாட்டுக்காரவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு ஹாய் சொல்றாங்க பாருங்க. அப்பா புயலா போட்டை ஓட்டிட்டு வந்து கடைசியில அந்த ஐலாண்ட்ல வந்து எங்களை சேர்த்துட்டாங்க. அந்த போட்ல நீளமா ஒரு எல்லோ கலர் டியூபை கட்டி கொண்டு போறாங்க பாருங்க. அதை கடல்ல கொண்டு போயிட்டு போட்டு அது மேல நம்மளை உட்கார வச்சு போட்ல கட்டி இழுத்துட்டு போவாங்க. அதுக்கு பேரு தான் பனேனா ரைடு. அந்த டியூப நீளமா பனேனா மாதிரி இருக்குல்ல, அதனால அது பேரு பனேனா ரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐலாண்ட்ல அது ரொம்ப ஃபேமஸ். அதை தவிர இன்னும் நாலஞ்சு விதமான ரைட் எல்லாம் இருக்கு. முதல்ல இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த ரைடுக்கு எல்லாம் போனோம். போமா போமா போமா. இந்த பனேனா ரைடுக்காக தான் இந்த ட்ரிப்புக்கே வரணும்னு என் பையன் சொன்னான். வந்ததும் அந்த ரைடு போலாம் தான் கேட்டான். ஆனா என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்ச நேரத்துல மழை வந்துருச்சு, எல்லா ரைடையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப போனோம்னா மழை வர்றதுக்கும் ரைட ஸ்டாப் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். கொஞ்ச நேரம் பீச்ல பொழுது போக்குவேன்னு பார்த்தோம். பாய் காட்டுங்க, பாய் காட்டுங்க. அந்த பீச்ல உட்கார்றதுக்கு பாய் எல்லாம் ரெண்டு கொடுத்தாங்க, அதுல ஒண்ணு வாங்கிட்டோம். இவனை பாருங்க என்ன வேகத்துல போயிட்டு இருக்கானு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஆழமா இருக்கா? அங்க ஒருத்தர் கடற்கரையில முட்டிக்கால அளவு தண்ணியில கவுந்து கிடந்தாரு. என்னன்னு பார்த்தா ஸ்னோர்க்லிங் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க. நம்ம அவங்கள போய் பார்ப்போம். சனா எங்க பாத்து பாத்து என்னவா என்ன அமிக்கிட்டாங்க நான் அம்மாவ. ஏ என்னடா கிசை குட்டியா அம்மாக்கு அடி செல்லி.
நான் வீடியோ போட்டோ ஏதாவது எடுத்துட்டு வருவோமே தான் போனேன், ஆனா என்னையும் சேர்த்து என் பையன் தண்ணியில அமுக்கிட்டான் பாருங்க, ஒருத்தன் எவ்வளவு ஜாலியா இருக்கான்னு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு ரைடு போனோம், அது பேரு ஏதோ சாசர் ரைடா என்னவோ சொன்னாங்க, பேரை மறந்துட்டேனே. அதான் ரைட பாக்குறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பேர் வேணா அதுக்கு வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியுது பாதி வெளியில கவுந்துருவோன்னு, அதனால நானா போகல, என் ஹஸ்பண்ட் தான் போனாங்க. ஒருத்தர் கடல்ல விழுந்துட்டாரு, அவரை தூக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு டைம்ல மூணு பேர் போற ரைடு, போட்டு வேமா போக போக மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டே இருந்தாங்க. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டிருப்போம், அது தவிர நம்மளை காப்பாத்துறதுக்கு ரெண்டு பேர் போட்ல ரெடியா இருப்பாங்க. இங்க இருக்க எல்லா ரைடுமே நம்மளை பார்த்து பார்த்து சேஃபா தான் கூட்டிட்டு போவாங்க. அடுத்து பாருங்க, இன்னொருத்தவங்க அந்த பலூன் டியூப்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள பிக்கப் பண்றதுக்காக போட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு போகுது. போட்ல மூணு தலை இருந்தது, ஒரு தலை தான் தெரியுது, மீதி ரெண்டு பேரும் எங்க, ஒருத்தர் கடல்ல விழுந்தாச்சு, இன்னொருத்தர் சைட்ல அந்த டியூப்பை புடிச்சிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க மூணு பேரும் மாறி மாறி விழுறத பார்த்து போட்ல இருக்கவங்க எல்லாம் ஒரே சிரிப்பு. பக்கத்துல போட்டை கொண்டு போய் போட்ல தான் ஏற சொன்னாங்க, ஆனா அவங்க போட்டு வேணா நான் ரைட்ல வரேன்னு அந்த பலூன்ல ஏற போயிட்டாங்க. பலூன்ல ரைடு போனதை விட கடல்ல கவுந்து கிடந்த டைம் தான் அதிகமா இருந்துச்சு. இப்படியாங்க அந்த ரைட முடிச்சுட்டு அடுத்து மேகம் வேற ஏற்றிட்டு வருது, அடுத்த ரைடுக்கு போயிடலாமேன்னு போயிட்டோம். முத ரைட பார்த்தனா கடல்ல கவுந்து கிடக்குறது கன்ஃபார்ம்னு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அடுத்த ரைடுக்கு போயிட்டேன். சாரிப்பா, பனேனா ரைடு போனோம், அதை எங்களால வீடியோ எடுக்க முடியல. ஆனா இந்த பாராஸ்லைடிங் இருக்குல்ல, அது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இதுவும் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்தது. இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருந்தது, அதனால என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போனாங்க. இதுல நம்ம தண்ணியில நடையணும்னு நினைச்சா தண்ணியிலயும் கொஞ்சம் ஸ்லைடிங்கா அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அடுத்தது நான் தான் போக வேண்டியது, ஆனா போகல. தாய்லாந்துல இருந்து ரெண்டு யூடியூபர் கப்பிள்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களை அனுப்பி விட்டேன், நீங்க போய் பாத்துட்டு சொல்லுங்க, அப்புறம் போறேன்னு. அதுக்கப்புறமா இங்க பாருங்க, இது யாருன்னு தெரியுதா, நான் தான். உழைச்சி வந்தா உங்க எல்லாத்தையும் பாக்குறேன், ஓவரா பேசாத, ஒழுங்கா போயிட்டு வா, நீ சொல்ற அளவுக்கு எல்லாம் அங்க ஒண்ணு இல்லைன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சத்தம் இல்லாம போய் பீச்சை எட்டி பாத்துட்டு வந்திருக்கேனே தவிர இந்த மாதிரி சாகசம் எல்லாம் நான் என்னைக்குமே பண்ணது இல்லைங்க. சும்மா முடிச்ச மேல கூட முடிச்ச கையில கம்பியை மேல முடிச்சுக்கா, சும்மா போ, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். நான் பயந்து வீதியானதுல போட்ல இருக்கவங்க எல்லாம் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன். சரின்னு நம்மளே நாம தைரியப்படுத்திட்டு போனா இருக்கிறதுல என்னையதான் ஹைட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எல்லாரும் ஸ்லோவா கீழே தான் பறந்தீங்க, என்னை மட்டும் எதுக்குடா உச்சி வானத்துக்கு அனுப்புறீங்க. இலக்கியா இலக்கியான்னு சத்தம் கேட்டுச்சு. யாராவது இங்க யாரா நம்மளை கூப்பிடுறதுன்னு பார்த்தா, கீழே தண்ணியை பார்க்காத, சுத்தி பாரு, நிறைய ஐலாண்ட் இருக்கும், அதெல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. நானும் மேல எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா வியூ அவ்வளோ அழகா இருந்தது. நல்ல வேலை நம்மளை என்கரேஜ் பண்ணி இந்த போட்டுக்காரங்க எல்லாம் நம்மளை இதை ஏத்தி விட்டாங்க, ஏன்னா வியூ அவ்வளோ அழகா இருந்தது. ஒர்த் ரைடு. ஹலோ. Okay,
எனக்கு கால் மட்டும் தான் தண்ணியில நினைச்சாங்க, அதுவும் பாதம் மட்டும் தான் லைட்டா நினைச்சாங்க. ஆனா அடுத்து போனவங்களெல்லாம் தண்ணியில முக்கி எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த போட்ல நம்மள கூட்டிட்டு போறவங்க நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டா கேட்டுக்கிறாங்க. சில பேருக்கு தண்ணினா பயமா இருக்கும், என்ன தண்ணியில வந்து நினைக்க வேணாம், இல்ல எனக்கு ஹைட்டா இருக்கு, நான் ஹைட்ல போவேணா, என்ன மீடியமாவே பறக்க வைங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க கேட்டுக்கிறாங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ரைடெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஐலாண்டுக்கு வரும்போது எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை மேகமா இருக்கு, அந்த வானத்தை பாருங்களேன், எப்ப வேணா மழை வந்துரும்ன்ற மாதிரியே இருக்கு. அந்த டைம்ல இந்த பீச்சை பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது, நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க நல்ல தண்ணி எல்லாம் இருக்கும் குளிக்கிறதுக்கு. சேஞ்சிங் ரூம் எல்லாம் தனித்தனியா வச்சிருப்பாங்க, அங்க போயிட்டு குளிச்சுட்டு எல்லாரும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த டைம் எல்லாத்தையும் என்னால கவர் பண்ண முடியல, அதனால ஒரு ரெண்டு மூணு கிளிப் மட்டும் லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோவை ஆட் பண்ணிருக்கேன். மழை வந்துட்டதுனால இந்த ஐலாண்ட்ல இருந்த கடைசி ஒன்னு ரெண்டு பேரும் வேகமா கிளம்பி போயிட்டு இருந்தாங்க, நாங்களும் போனோம். சம குளிர் காத்தோட மழை அப்படியே பெரிய பெரிய துளியா விழ ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிறதுலே கடைசி போட்லதான் நாங்க கிளம்பணும். எல்லாரையும் பத்திரமா போட்ல ஏத்திக்கிட்டே போட்டு கிளம்பிச்சு. எல்லாரும் கையில கிடைக்கிறத வச்சு மூஞ்சிய மூடிக்கிட்டோம். ஹைடைடு போட்டு ஸ்பீடா போயிட்டு இருக்கு, அது போற ஸ்பீட்ல இந்த மழை தண்ணி மூஞ்சில ஊசி மாதிரி குத்துது. ஒரு வழியா பத்திரமா கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். போட்டோட டிரைவரு சாரி, என் பையன் சொல்ற மாதிரி போட்டோட கேப்டனு வண்டி அடிச்சு ஓட்டிட்டு வந்துட்டாரு. கடலை விட்டு வெளியே வந்தா இங்க கரையிலயும் நல்ல மழை போட அப்பதான் விட்டுருக்கு. நாங்க திரும்பி வரும்போது போட்ல மலையில வந்தோம்ல, அது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆஹா, ஆபத்தான பயணமா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா போட்டுக்காரங்க சொன்னாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பத்திரமா உங்களை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு. அதே மாதிரி பத்திரமா நம்மளை கொண்டு வந்து சேர்த்துக்காங்கப்பா. அதுக்கப்புறமா ரூம்ல போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு சாப்பிடுறதுக்கு வந்திருந்தோம். அங்க அராபியன் மந்தி ஒண்ணு வாங்கி எல்லாரும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். கண்ணில் பட்ட தமிழ் தலைகள்கிட்ட எல்லாம் நம்மளோட சேனலோட புகழ பரப்பிட்டு வந்துட்டோம். அங்க அராபியன் ஸ்பெஷல் சுலைமானிக்கு இன்னொன்னு கொடுத்தாங்க, அதையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கடை வேற ஒரு மால்ல இருந்தது. இப்ப நம்ம எந்த பக்கம் போறது? சரி, ஏதாவது ஒரு பக்கமா போவோம். என் ஹஸ்பண்டோட போனுக்கு லென்ஸ் ப்ரொடெக்டர் உடஞ்சு போயிருந்தது, அதை ஒரு கடையில மாத்திட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பணும். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெர்ஃப்யூம் கடையை பார்த்துட்டேன். உள்ள போய் பார்த்தா நிறைய பெர்ஃப்யூம் வச்சிருந்தாங்க, நிறைய வகை வகையா. எல்லாத்தையும் வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்து நமக்கு பிடிச்ச ஸ்மெல்லை இப்ப தேர்ந்தெடுக்கணும்.
அந்த அம்மாவும் சலைக்காம இருக்கிற பெர்ஃபியூம்ல எல்லாம் நமக்கு சாம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க சாம்பிள்லயே முடிச்சிருவாங்க போலயே அப்படின்னு அவங்க நினைக்கிற டைம்ல ஆளுக்கு ஒரு பெர்ஃபியூம் எடுத்துட்டு கிளப்பிட்டோம். அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.